Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper in 10th standard social science common secondary centres 2023 question bank. இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்எஸ் ஸ்டீஸில் டென்த் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்க்கான கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிச்சிங்களாவே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டீஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் ஒரு வீடியோ போட்டிருக்கும் தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக ஸோ அதில் இருக்க கொஸ்டின் மட்டும் படித்தீங்களாவே டெஃபினட்டாக நீங்கள் பப்ளிகில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ முதல்ல எஸ்எஸில் பிடிஏவும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் டூ தௌசண்ட் நைன்டின்ருந்து டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் இதில் படித்த தரோம் ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தேனி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் ஃபோர்டின் ஒன் மார்க் ஸோ ஃபோர்டின் ஒன் மார்க் நீங்கள் தரவா படிச்சிருக்கீங்களா பாருங்கள் ஒன் மார்க்குக்கு நம்ம பல டைம் சொல்லியிருக்கும் புக் பேக் இருக்க சூஸ் ஃபில்அப்ஸு மேட்ச்சு த்ரீ கேட்டகரி படிச்சுன்னா டெஃபினெட்டாக நீங்கள் ஃபுல் மார்க்லாம் நெக்ஸ்ட்டு டூ மார்க் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் தான் கேட்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஜாலின்வா பக் மேக்ஸ் சேர்க்குறதுன்னா ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் ஃபுளோயிங் ரிவர் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் வந்து நேஷனல் எமர்ஜென்சி நிறைய டைம் கேட்டிருக்காங்க மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ் குயிலி கொஸ்டின் புக் இன் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க சோ கண்டிப்பாக படிக்கணும் கம்பல்சரியில் வந்து டுவெண்ட்டி எயிட் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பைவ் மார்க்ல பார்க்கணும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டூ அதுக்கப்புறம் கேட்டுக்கிற ஃபைவ் மார்க் எல்லாமே மோஸ்ட் இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லெட் டு டுஃபார்ம் த மூமெண்ட் ஆஃப் நைன்டீன் சென்ச்சுரி எல்லாம் ரொம்ப முக்கியமான மூமெண்ட்டு மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா இது போன்ற புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க நல்லா பார்த்து பார்த்துக்கங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சைக்ளோன்ஸ் பப்ளிக் சிஸ்டம்லாம் கண்டிப்பாக படிக்கணும் கம்பல்சரியில் வந்து நமக்கே தெரியும் மேப் தான் அதுக்கப்புறம்னா மாவோவோட லாங் மார்ச் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டுமே இதில் பார்த்தீங்கன்னா எதிராட்சியில் ஃபர்ஸ்ட் ரெண்டு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பெரியார் பற்றி கேட்டிருக்காங்க மேப் வந்து அவர்கிட்டையும் தமிழ்நாடும் இந்தியாவும் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மோர் டிஸ்டிக் வட கொஸ்டின் பேர் இந்த பர்டிகுலரான ஒரு வீடியோவில் மேக்ஸிமம் ஃபிஃப்டின் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் ஒரே ஒரு வீடியோவில் போட்டு போட்டிருக்கோம் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே ஒரு இடத்துக்குன்னு உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ப்ரிட்வூட் ப்ரிட்வூட் ப்யின்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அட்வான்டேஜ் ரயில்வேஸு அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ்ஸு நெக்ஸ்ட்டு கைடிங் ப்ரின்ஸிபல்ஸாக பஞ்சசெல்லாம் கண்டிப்பாக முக்கியமான டேக்ஸு நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அப்ஸும் மேட்ச் மேட்சும் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அப்புறம் ரோல் ஆஃப் நைன்டீன் சென்ச்சுரி மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் சவுத் ஈஸ்ட் மான்சூன்ஸு டிஸ்டிங்ஸ் பீட்டி கண்டிப்பாக படிங்க புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸெலாம் பிடிஏ கொஸ்டின் போட புக்னா பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஸ் பீட்டின்னு படிங்க அதுக்கப்புறம் ரோல் ஆப் என்ட்ரலாக எதிர்பார்க்கக்கூடிய எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனி நெக்ஸ்ட் எயிட் மார்க் வரைக்கும் சிவகங்கை அண்ட் இட்ஸ் அவுட் கம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆக்ட்டிவிஸாக ரொம்ப ரொம்ப முக்கியமான எயிட் மார்க் மேப் ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க அந்த ப்ளேஸ் மார்க் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஒன் மோர் டிஸ்ட்ரிக்டோட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும் இதுலேயுமே பாருங்க குயிலி தான் கேட்டுருக்காங்க டாக்ஸ் ஏவேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு மெம்பர் கண்ட்ரி சப்ஜெக்ட்ஸ் தான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் நெக்ஸ்ட் கம்பஸ் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய வந்து தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பாருங்க ஃபோர்டீன் ஒன் மார்க்கும் ஃபோர்டீன் ஒன் மார்க்கும் புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க அணிசேராமை என்பதன் பொருள் ஸோ நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக தமிழ் மீடியத்துக்கு தனியாக பப்ளிகில் கொஸ்டின் பேப்பர் கிடையாது ரெண்டு மீடியத்துக்கும் ஒரே காமன் கொஸ்டின் பேப்பர் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் தமிழ் கொடுத்துட்டு அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல கொடுப்பாங்க ஸோ அதனால ரெண்டு ஸ்டூடெண்ட்டுமே அது யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் மாதிரி பாருங்க ஸோ ஃபோர்டின் ஒன் மார்க்குமே சிம்பிளாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வாட் பார் த த்ரீ மில்டன்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷன் நேஷனல்ஸ் இன் யூரோப் நெக்ஸ்ட் போல் ஆர்மின்ஸ் கேட்டுக்காங்க பிரம்ம சமாஜ் ட்ரைன் ஆஃப் வெல்த்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இன்டர்நேஷனல் ட்ரேட் டிசாஸ்டர் ரிஸ்க் ப்ரொடக்ஷன் எதிர்பார்க்கக்கூடிய அதுக்கப்புறம் சார்க்கு நெக்ஸ்ட் குளோபலைசேஷன் ரோல் ஆஃப் மாங்க்ரோஸ் இந்த பார்த்து கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட்டு நெக்ஸ்ட் ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கேட்டிருக்க எல்லா ஃபைவ் மார்க்குமே முக்கியமான ஃபைவ்

ஒயிட் ட்ரெய் இருந்து வச்சுன்னா அதுக்கப்புறம் மாவோட லாங் மார்ச் பற்றி கேட்டேன் ஜெர்ஸ்டியுமே ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கும் போது நீங்கள் என்னென்னா ஓனா எழுதலாண்ட கான்செப்டில் இருந்துட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் படித்து எழுதி பாருங்கள் அப்போ தான் அது தப்பு இல்லாத எழுத முடியும் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் படித்து எழுதி பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் குறையும் நெக்ஸ்ட் கம்ப கம்ப நெக்ஸ்ட்டு கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மார்க் கொஸ்டின் வந்து மாவோட ஒருத்த மாசேத்துங் கேட்டிருக்காங்க இதில் அதுக்கப்புறம் இவ மாசேத்துங் மாவோ அது ரெண்டுமே நல்லா படிங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடாது இது ஈரோடு ஈரோடு மறு திருப்பூர் டிஸ்டிகோட கொஸ்டின் பேப்பர் செகண்ட் கவிஷன் டெஸ்ட்

இருக்கு ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே இங்கே மார்க் பண்ணி படிங்க எந்த கொஸ்டின் படிக்காதீங்க அதை நீங்கள் படிக்கும்போது போது கண்டிப்பாக நீங்க கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அடுத்து ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பாருங்க ஸோ ஃபோர்டீன் ஒன் மார்க் டாலர் ஏகாத பார்த்தீங்கன்னா அதே பெரியார் ஒரு பெண்ணியக்குள்ள எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மேற்கு நோக்கி பாயிருங்க பருவமலை வெடி பஸ் ஸ்டாப் சொன்னால் அது எஃப்ஏவின் உணவு பாதுகாப்பு உலகமயமாக்கள் அதுக்கப்புறம் ஃபைவ் மார்க் கொஸ்டின் எதிர்பார்க்குறேன் ஜிஎஸ்டி ஜிடிபி கணக்கிடும் முறைகள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கிதிய கம்மி கம்பெனி கட்டமும் நடத்தி வேறு திருச்சல் எதிர்பார்க்க காந்தியடிகள் ஒரு மக்கள் தலைவர் உருவாக்க காந்தியடி மாஸ் மாஸ்லேயர்னு சொல்லுங்க அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதில் நெக்ஸ்ட் நம்ம பார்த்த தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பரோட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் வர்ஷன்ஸ் தான் ஸோ இதில் இந்த எஸ்எஸ் எஸ் வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சுட்டு போயிட்டு ஃப்ளோவாக அந்த பத்தம் பார்த்திங்கன்னா நம்ம ஓனாக எழுதலான்றது கான்செப்ட் நீங்கள் க அந்த கான்செப்ட் சரியாக எழுதுன்னு கரெக்டாக மார்க் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் ஃபோர்ட்டின் ஒன் மார்க் நெக்ஸ்ட்டு பங்கு குளிப்பூர் முடி ட்ரெயின் ட்ரெயின் ஆஃப் எழுதுலாம் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் இந்தியா விடுதலை பிறகு அன்னிபேசன் பங்களிப்பு அதுக்கப்புறம் வந்து அண்டை நாடுகளின் பெயர்கள் பசுமை புரட்சியின் தாக்கத்தை எழுதுக இது வந்து எக்கனாமிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து உலக போகிற முக்கிய காரணங்கள் வேலூர் இப்போ கிரேட் ரிவால்ட்டு அப்படியே கம்பெனி உலகமாய மக்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைனும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் யூனிட்டர் நேஷனல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆக்டிவிஸ் அந்த கொஸ்டின் நீதி கட்சியை பற்றி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் அதே விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பாருங்க ஸோ இந்த டூ மார்க் பிரெஞ்சு வார்பெலாம் கண்டிப்பாக பண்ணி அப்படின்னு ஜாலியின் வாலாம் பக் மெசேஜ் தெரியும் அதே அதே ஒரு பெஸ்ட் ஆஃப் மான்சூன்ஸு ஃபைவ் மார்க்கு கம்பேரிசன் நிறைய பேர் டிஸ்டிங்ஸ் பிட்டின் எழுதுமோ டிஸ்டிங்ஸ் பிட்டின் மட்டும் எழுது கியூ ரீசன் எழுதாங்க கியூ ரீசன் எழுதி நீங்கள் தான் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கிடைக்க சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் தமிழ் மொழி கொஸ்டின் பேப்பர் பாருங்க ஆப்ஷனோடு எழுதுங்க ரஷ்ய புரட்சி உலக உலகளாகிய தாக்கத்தின் கொடிட்டுக்கிட்ட திருப்பூர் குமரன் இப்போ பார்த்தீங்கன்னா புக்கின் சைடில் கேட்டுருக்காங்க வேளாண்மை வரையறு எப்படி பார்த்தீங்கன்னா புக்கின் சைட் சொல்லும்போது திருப்பூர் குமரன் கோயில் இவங்க ரெண்டு பேரோட கான்செப்ட் வந்து புக்கின் சைட் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் அந்த கொஸ்டின் மிஸ் பண்ணாத பாருங்கள் அதே பசங்க புரிச்சி ஏன் தோண்டியது அப்போ கிரீன் டெவலியூஷன் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பாருங்க ஸோ இதில் ஒன் மார்க் மார்க் பண்ணி இருக்கிறாங்க கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தா ட்ரிபிள் என்டர்டெயின் அதுக்கு பேர் அர்விண்ட் தேர்டு வேர்ல்டு கண்ட்ரிஸ் மூ மூன்றாம் உலக நாடுகள் சொல்ல அந்த கொஸ்டின் கேட்டேன் ராமலிங்க அடிகள் அதுக்கு நான் லேப் அப்டேட் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லப்ஸ் பார்த்தீங்கன்னா பெரியார் ஸோ ஈவியரா ஸோ இது கம்பேரிசன் பண்ணும்போது எயிட் மார்க்லேயும் வரும் அதே மாதிரி இப்போ ஃபைவ் மார்க் கேட்டகிரிலையும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒன் மோர் டிஸ்ட்ரிக்டோட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் ஸோ அந்த கொஸ்டின் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வாங்க ஸோ நீங்கள் நம்ம என்ன படிச்சிருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னால் படிச்சிருக்கிற கொஸ்டின் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஸோ நம்ம எந்தெந்த கொஸ்டின் படிச்சிருக்கோம் எந்தெந்த கொஸ்டின் படிக்கணும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸோ அதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்றோம் ஸோ நீ ப்ரிவிசியர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நம்ம எதாவது கொஸ்டின் படிக்காத இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க கண்டிப்பாக நீங்க அடுத்த நம்ம வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஷூராக அதில் இருந்து வர சான்ஸஸ் இருக்குது ஃபைனலாக நம்ம இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் ஸோ இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்மே பாருங்க ஒரு எக்ஸாம் எழுதினா ட்வின்ஸ் அதுக்கப்புறம் தேர்ட் வேர்ல்டு வார் கண்ட்ரிஸ் நெக்ஸ்ட் வந்து பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு ஃபோர் அட்வான்டேஜ் ஆஃப் ரயில்வே மேஜர் ஏரியாஸ் ஜோ ப்ரொடக்ஷன் ஏரியா நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் இன் இந்தியா கம்பல்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஸோ இது எல்லாம் எக்னாமிக்ஸ்லேருந்து கேட்டுருக்காங்க ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸும் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எஸ்எஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் லாஸ்ட் எக்ஸாம் நம்ம லாஸ்ட் எக்ஸாம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிங்க எஸ்எஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எஸ்எஸ்க்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா ஸ்கோர் நம்மளோட நம்ம டோட்டல் டிபென்ட் எஸ்எஸ் பொருத்தமாக இருக்கு எல்லாருமே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போகிற நல்ல மார்க் எடுக்கணும் எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக எழுதிலாம் அப்படி கிடையாதுப்பா ஏன்னா நம்ம சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் சரியாக எழுதணும் அப்பதான் நம்ம ஃபுல் மார்க் எடுக்க முடியும் ஸோ எஸ் எஸ் கமிங் டு த பாயிண்ட் இப்போ எஸ்எஸ் எப்படி படிக்கிறதுனா ஃபஸ்ட் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் பிடிஐ கொஸ்டின் தரவா படிங்க பிடிஐ ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இந்த கொஸ்டினில் எங்க சார் கிடைக்கணும்னா நம்மளோட சேனல் ஜி ஆர் சக்சஸ் டிஸ்லேயே இதில் பார்த்தீங்கன்னா பிடிஐ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் வித் ஆன்சரோட மார்க் பண்ணி போட்டிருக்கும் ஸோ அதை படிங்க அதுக்கப்புறம் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் ஒரு வீடியோ போட்டிருக்கும் ஸோ அந்த கொஸ்டினும் நீங்கள் தரவாக படிச்சுட்டு மேக்ஸிமம் கவர் ஆயிடும் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிஏ ப்ரீவஸ் பப்ளிக் கொஸ்டின் படித்து முடிக்கும் போது இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கும்போது நம்ம நமக்கே தெரியும் எந்தெந்த கொஸ்டின் படிச்சிருக்கோம் எந்தெந்த கொஸ்டின் படிக்கல அப்படின்றது காரணத்துக்காக தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சோம் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினெட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படிச்சுன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ எஸ்எஸ் மட்டும் இப்போ நம்ம சேனல் ஜிஆர் சக்சஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மாடல் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேர் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய நோக்கமும் வரக்கூடிய தேர்வு வந்து நல்ல முறை எழுதணுன்றதுக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்டிக்ல செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சிருக்கோ ஒரு சில டிஸ்ட்ரிக் நடக்குது அந்த ஸ்டூடண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் பயன்படுத்திங்க ஒவ்வொரு எக்ஸாமும் பப்ளிக் எக்ஸாமாக நினச்சி எழுதுங்க அப்போ அதை இது பண்ண முடியும் ஸோ இன்னும் நமக்கு லெஸ் தேன் ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளே தான் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொன்னால் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் சரியாக படிச்சுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வரக்கூடிய பப் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஸோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் சார்பாக நீங்கள் தேர்வு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணுங்க எழுதி பாருங்கள் தௌசண்ட் டைம்ஸ் படிக்கிறத விட ஒரு டைம் படித்து எழுதி பார்த்தது கரெக்ஷன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எப்பயுமே மறக்காது அதுதான் நிறையா ஸ்டூடெண்ட் எனக்கு மெமரி ஆக மாட்டேன் மெமரி நீங்கள் புக் வச்சுக்கிட்டே உட்காந்து எந்த யூஸ்மே கிடையாது ஸோ உங்களுக்கு இது அட்வைஸ்ன்னு எடுத்துக்க வேண்டாம் ஸோ இப்படி நம்ம ஃபாலோ பண்ணால் ஸ்கோர் பண்ணலாம் அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டூ அவர் சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசி ஸ்டில் நோ தேங்க்யூ தேங்க்யூ के बाद